ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே வித்தியாசமான, ரொம்ப புதுவிதமான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக இது வரைக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்துருக்கவே மாட்டீங்க. நல்ல சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக காம்பினேஷனாக இருக்கும். இது செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவு கடலை மாவு எடுத்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக உப்பு, ஒரு கால் டீஸ்பூன் சீரகத்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா, அரை டீஸ்பூன் மிளகாத்தூள், இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியான மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். நல்லா சப்பாத்திக்கு பிசைறத விட இன்னும் நல்லாவே மாவு இறுக்கமாக இருக்கணும், அந்த மாதிரி வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஓரளவு இந்த மாதிரி பிசைஞ்சதும் கையை வாஷ் பண்ணிட்டு வந்து திரும்ப பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா கையில் மாவு ரொம்ப ஒட்டும், கடலை மாவு மட்டுமே பிசைஞ்சிருக்கிறதுனால ரொம்ப வந்து ஒட்டுற மாதிரி இருக்கும். கடைசியாக ஒரு டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா இந்த அளவுக்கு வந்து கெட்டியாக இருக்கணும். இப்போ செய்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து ஸ்பூன் எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட எந்த ஸ்பூன் இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு மாவு வந்து இந்த மாதிரி தேவையான அளவு எடுத்து நல்லா இந்த மாதிரி நீளமாக உருட்டி எடுத்துக்கோங்க. அந்த ஸ்பூனோட அந்த பிடி வந்து எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு உருட்டி எடுத்துக்கோங்க. இது நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டு நடுவில் அந்த ஸ்பூனை வச்சு சுற்றிலும் நல்லா மாவை வந்து இந்த மாதிரி சீல் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எத்தனை உங்களுக்கு தேவைப்படுதோ ஸ்பூன்ஸ் அத்தனை இதில் நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா மாவு வந்து இந்த மாதிரி பிரியாமல் உருட்டி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையுமே மீதி இருக்கிற மாவுலையும் செஞ்சு எடுத்துக்கோங்க. இது நம்ம வேக வச்சு எடுக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி சூடு பண்ணிக்கோங்க. அது ஒவ்வொன்றா நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்த உடனே நீங்கள் வந்து கரண்டி போட்டு கிளறக்கூடாது, நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும். இப்போ ஓரளவு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா இது எல்லாமே நல்லா வெந்துடும். 10 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை நம்ம தண்ணியெலாம் வடிச்சிட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம். இது நல்லா ஆறட்டும். இது ஆறுறதுக்குள்ளே அதுக்கு தேவையான மசாலா வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்காக இன்னொரு பேனை சூடு பண்ணிவிட்டு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் அளவு சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, 6 பல் பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. பருப்பு எல்லாமே நல்லா செவந்து வறுப்பட்டதும் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வேர்க்கடலைக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை எள்ளு கூட சேர்த்துக்கலாம். வேர்க்கடலையும் எள்ளும் சேர்க்குறது கன்சிஸ்டன்சிக்காக தான், அதனால் உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா சேர்த்துட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. மசாலா எல்லாமே இந்த பொருட்கள் நல்லா வறுப்பட்டதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. நல்லா ஆறினதும் இது நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கணும். இப்போ இன்னொரு பேனை சூடு பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் சீரகமும் 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி மாதிரி ஆகணும், அது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். வெங்காயம் ஓரளவு நல்லா வறுப்பட்டதும் இதில் 2 தக்காளி, பெரிய தக்காளியை பார்த்து எடுத்துக்கோங்க. இது இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு கூடவே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்து இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி நல்லா வந்து குழையணும், அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். தக்காளி வதங்குறதுக்குள்ள நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்துக்கிற கடலை மாவு ஸ்பூனை எடுத்தீங்கனால ஈஸியாக நடுவில்ந்து எடுக்கிறதுக்கு வரும். ஸ்பூனெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸ் பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப மெல்லிசாக கட் பண்ணிட வேண்டாம். இதே போலவே எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்குள்ள நம்ம அரைச்சி எடுத்த பருப்பு எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி மசாலா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ரெடி. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கியிருக்கும். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இதில் தேவையான மசாலா எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். மசாலான்னு பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு கொத்தமல்லி தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. மசாலாவோட நல்லா கலந்து எடுத்துட்டு இதில் நம்ம அரைச்சி எடுத்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மசாலா பேஸ்ட்டு சேர்த்துன்னு ரொம்ப நேரம் குக் பண்ணணும் தேவையில்லை. ஏற்கனவே நம்ம எல்லாத்தையுமே வறுத்து தான் அரைச்சிருக்கோம், அதனால் லேஸ் அந்த மாதிரி கலந்து விட்டாலே போதும். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளியை கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த புளி தண்ணி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். புளி தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இதை மூடி வச்சு ஒரு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே விட்டுருங்க. லேசாக புளி பச்சை வாசனையெல்லாம் போனதும் இப்போ இதை திறந்து நம்ம இதில் தேவையான அளவு தண்ணி சேர்க்கலாம். குழம்பு கன்சிஸ்டன்சிக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் 1.5 கப் அளவு தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது வரைக்கும் உப்பு சேர்க்கவே இல்லை. உப்பு வந்து உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 3/4 டீஸ்பூன் அளவு சேர்க்குறேன். நல்லா கலந்துட்டு இது நல்லா கொதிச்சு வர ஆரம்பிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற இந்த கடலை மாவு எல்லாத்தையுமே இதில் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுமே நீங்கள் உடனே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே மூடி வச்சு 4 முதல் 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும். அதே சமயத்தில் இந்த மசாலாலாம் இதில் போய் நல்லா பிடிக்கணும்.
ஒரு 4-5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா குழம்பு ரெடியாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் கடைசியாக மேலே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கும் பூரிக்கும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும், சாதத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.